அண்மை செய்தி: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவல்கள் என்ன பகிரலாம்? இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். காலை வெளியிட்ட 5 மணி நிலவரப்படி நமக்கு கொடுத்திருந்த தகவல்கள்ல, இன்றைய தினம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வகம் அறிவித்திருந்தது. தற்போது காலை 8:30 நிலவரப்படி இந்திய வானிலை ஆய்வகம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை முன்னறிவிப்புல தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வகம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு இந்தியா பகுதிகளில் பல பகுதிகளுக்கு முன்னேறி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. முன்னதாக இந்த தென்மேற்கு பருவமழை இயல்பாக தொடங்கக்கூடிய தேதிகளுக்கு முன்பாகவே தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி வழக்கமாக மே மாதம் 22ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மே 19ஆம் தேதி, அதாவது 3 தினங்களுக்கு முன்பாகவே தொடங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அது வலுவாக மேலும் முன்னேறி வருவதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய நிலப்பரப்பு பகுதிகளில் கேரளாவில் இந்த மே மாதம் 31ஆம் தேதி தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் முன்னதாக ஒரு வானிலை முன்னறிவிப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக இந்த ரேமல் புயலுடைய உருவாக்கம் மற்றும் காற்றினுடைய போக்குகள் காரணமாக மேலும் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியிருக்கிறது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் இயல்பை ஒட்டியும் ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட 6 விழுக்காடு அதிகமாகவும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளில் இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கு தீபகற்ப பகுதிகள் சொல்லக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்ற தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழகத்துல இயல்பை ஒட்டி தென்மேற்கு பருவமழை பதிவாகியிருந்தது. ஆனால் கேரளாவிலும் மற்றும் கர்நாடக பகுதிகளிலும் தமிழ்நாட்டுக்கு ஜீவநதியாக இருக்கக்கூடிய காவிரியுடைய நீர்ப்பு பகுதிகளில் குறைவாக பெய்ததன் காரணமாக தண்ணீர் வரத்து நம்ம குறைவாக இருந்தது. இந்த ஆண்டு அந்த பகுதிகளிலும் அதிக அளவிலான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இம்முறை தென்மேற்கு பருவமழையினால் தமிழ்நாட்டின் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய காவிரி ஆற்றுக்கு அதனுடைய நீர்ப்பு பகுதியில் அதிக மழை கிடைக்கும் என்ற அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பருவமழை குறித்தான விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.